இதில் வந்து அக்குபஞ்சரில் வந்து மருந்து மாத்திரை எதுவும் கிடையாது. நோய்க்கான ரூட் காசை நம்ம சரி பண்ணுறதுனால மருந்து மாத்திரை இதில் தேவைப்படாது. மருந்து மாத்திரை எடுத்திருந்தாலும் இதை விட்டுட்டு முழுமையாக அதில் குணம் பெறலாம். இதை வந்து குதிகால் வலி, குதிகால் வாதம்னு கூட சொல்லலாம். ரொம்ப காலம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எழுந்து நடக்கிறது காலை ஊன்றப்ப மட்டும் பெயின் இருக்கும். அதை தொடர்ந்து அப்படியே விட விட பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் பட்டுப்பட்டு அந்த தசை நார்களில் பட்டுப்பட்டு தொடர்ந்து வலி வந்து அப்படியே அதிகமாகி வலி வந்து எனி டைம் இருக்கும். ஒரு கட்டத்தில் காலே ஊன முடியாத அளவு குதிகால் பெயின் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த கால்சியம் அந்த கால்சியம் தேங்கிறது வந்து ஒரு சிலருக்கு அந்த கால்சியம் தேங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த இடத்துல வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவு கூட இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணியுமே குதிகால் வலி குணமாகாத நபர்கள் நிறையா நம்மக்கிட்ட வந்து குணமாயிருக்காங்க. கால்சியம் வந்து எதனால் தேங்குதுன்னா அக்குபங்க்சரில் வந்து நீர் மூலகத்தினுடைய சக்தி குறையிறப்ப, அதாவது சிறுநீரகம் சிறுநீரகப்பை இதனுடைய சக்தி குறையிறப்ப பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கால்சியம் தேக்கங்கிறது ஆகும். அது போக அந்த வீக்கம் வர்றதும் அதுதான், யூரிக் ஆசிட் தேங்கிறதும் அதே காரணம்தான். இன்னொன்று முக்கியமாக அந்த எலும்பு வளர்ச்சின்னு சொன்னோம் இல்லையா, எலும்பு பூரா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து சிறுநீரகம் தான். இந்த சிறுநீரகத்தை சரி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக கால் வீக்கம் இருந்தாலும் சரி, குதிகால் வாதம் இருந்தாலும் சரி, யூரிக் ஆசிட் சேர்றதாக இருந்தாலும் சரி, அல்லது கால்சியம் டெபாசிட்டாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிரும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி, ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னா ஒரு 5 நாள் அல்லது 10 நாள், அல்லது ரொம்ப முத்திய ஸ்டேஜ் அப்படின்னா இல்லை பல மெடிசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு, அல்லது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னா அவங்க உடல்நிலைக்கும் நோய்த்தன்மைக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சையினுடைய கால இடைவெளி மாறுபடும். சிகிச்சை எடுத்து அரை மணி நேரத்திலேயே வலி வந்து குறைய இதில் நிறைய வாய்ப்புகள் அதிகம். கால் ஊன முடியாமல் வருவாங்க, ட்ரீட்மெண்ட் போட்டு 10 நிமிஷத்துலேயே வலி குறைஞ்சிரும். ட்ரீட்மெண்ட் டைம் ½ ஹவர் முடிஞ்சவொடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வலி இருக்காது, அந்தளவுக்கு இல்லை நல்ல ரிலீஃப் கொடுக்கலாம்.